திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாலசந்திரம் அருள்மிகு கோட்டத்தாலிமங்கல் சமுதாய பொதுமக்கள் சார்பாக கடந்த 2019 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பித்து அதாவது பாலசந்திரம் கமஸ்தான பிரச்சினை வந்து சட்ட அரசு வருவாய்த்துறை ரத்த பெரம்போக்கு இருக்கக்கூடிய கமஸ்தானம் வந்து 5 ஏக்கரா 39 சென்ட் அது வந்து ஒரு சமுதாயம் மட்டும் அது வந்து அதை அனுமதிச்சு கொண்டு வருகிறது. பாக்கி வந்து நாங்கள் அதில் வந்து சரிவாக நாங்கள் அனுமதிச்சு வந்தோம். அதாவது வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரியுமா அந்த இஸ்லிம் அதாவது வந்து முஸ்லீம் சமுதாயம் அதாவது எங்களுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி எங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து காவல்துறையிடம் நாங்கள் வருவாய்த்துறையிடம் முறையிட்டார். முறையிடும் போது அவங்க இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும் சமுதாயத்துக்கு மட்டுமே அந்த பதிலை கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதிராவிட நாங்கள் வந்து தேவேந்திர குலத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான ஆட்சியும் ஏற்றுக் கொடுக்க மாட்டாங்க. மேற்கொண்டு வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து சட்டத்துக்கு பிரதமர் வந்து கோர்ட் எங்களுக்கு முடிவெட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆட்சேபம் தெரிவித்து இருந்தோம். காசு வழக்கு நடந்துட்டு இருக்குது. மதுரை ஹைகோர்ட்டில் கையில போட்டிருந்தார். அங்கிருந்தே வந்து எங்களுக்கு பாஸ் ஆக போகிற டயத்தில் வந்து அதாவது வந்து ஒரு சமுதாயத்துக்காகவே வந்து அவங்க ஒதுக்கிக்கிட்டு இவங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுக்கக்கூடாது வரைய காந்து வச்சு வருவாய்த்துறையும் காவல்துறையும் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. ஆகக்கூடிய அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் வந்து மேல்முறையீடு கேஸுக்கு நாங்கள் அப்படி போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து அதுக்கு இடையில வந்து அரசு வருவாய்த்துறையும் காவல்துறை இவங்க இருவரும் சேர்ந்து ஒரு சமுதாய மக்களுக்கு வந்து அதை எந்த காரணத்தை கொண்டு இந்த கேஸ் நடக்கக்கூடிய இடத்துல வந்து யாரும் வந்து சர்வு பண்ணதுக்கு கூடாது. கோர்ட்டில் வந்து எங்களுக்கு உத்தரவு வரணும் சட்டப்பூர்வமா. அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து கேஸ் வந்து அவங்களும் போட்டுக்க நாங்களும் போட்டுக்க ஒரு சமுதாய மக்களை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து பேசிக்கிறாங்க. பாக்கி வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து எதிர்த்து வந்து என்ன காரணத்தை கொண்டு அவங்க கூப்பிட்டு வந்து எந்த பதில் கேட்கறதுல அவங்க சட்டத்தை கையெழுத்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து எங்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு பண்ண தண்ணி மேல்முறையீடு கேஸ் எங்களுக்கு முடிவு பண்ண தண்ணி அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. சரி பண்ண மாதிரி யாரும் வரக்கூடாது. இது எங்கள் தேவேந்திர பொதுமக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிப்படுத்திக் கொடுக்கிறோம். அனைத்து பத்திரிகைகளுக்கும் அனைத்து டிவிக்கையும் கொடுத்துருக்கோம் நாங்கள். Thank you.